ngerti ya. Guys, இது வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழ கேக் வாங்கி தின்னா சோக்கே மஜாவா இருக்கு guys. So hi friends, welcome to Kiddo Street. நான் உங்க சுமன் கிரோஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்னால பசங்க கூட கொஞ்சம் மஜாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தில்லநேர்ல வந்து நம்ம அண்ணா சாசி ரோட்ல இருக்காரு. சோ இந்த கடை என்ன கடை அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பர்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லலாம், தமிழ்ல சொல்ல போனா பாத்தீங்கன்னா வாழைப்பழ கேக் அப்படின்னு சொல்லலாம். சோ நல்ல உடம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, அது இல்லாம ரொம்ப ஆயில் கம்மியா இருக்கும். சோ இது என்ன எப்படி செய்யறாங்க அப்படிங்கிற ஃபுல்லா டீடைல் வீடியோல போய் பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த விவரம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார், இது வந்து நாலாவது ஜென்ரேஷன் நாங்கள் பார்க்கறது. ஆமாம், அப்பா ஒரு 60 வருஷம் 60 இயர்ஸாக தாத்தாவுக்கும் அப்பா காலத்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேந்திர வாழைப்பழம் பால் இது ரெண்டும் ஜூஸ் மாதிரி அடிச்சு போட்டு அதில் மேலே ஏலக்காய் தூள் தேங்காய் சில்லு பாதாம் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். இதுதான் பேஸு. இதுக்கப்புறம் மேலே வந்து அரிசி மாவு கொஞ்சம் மைதா மாவு சக்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுக்கிறோம். இல்லைன்னா பெனிஃபிட்னாக்கா எண்ணெய் கம்மி, இதில் எண்ணெயே நம்ம மேலே ஊற்றுறது, மற்ற பலகாரங்கள் மாதிரி எண்ணெயிலே நிறையா பொறிச்சு எடுக்கிற மாதிரி கிடையாது. இது இது எக்ஸ்ட்ரா அந்த இதை வேகிற மட்டும்தான் நம்மளுக்கு. அப்போ அதுக்கு ஊற்றுற எண்ணெய் மட்டும்தான். குழந்தைங்க தனித்தனியாக திங்காத பொருள் இல்லாமல் இதில் ஒன்றா இருக்கும். நம்ம ஒன்றா கொடுக்குறப்ப குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து பனானா கேக் வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழ கேக்கு வாங்கி தின்னா சோக்கே ஸோ மஜாவா இருக்கு காய்ஸ். ஸோ உண்மையே ஹார்ட் ஷேப்ல மந்தமா இருக்கு. அண்ணன் இல்லாமல் அண்ணன் வந்து ஸ்டைலாக சூப்பர் ஸ்டார் மாதிரி சுட்டினார் பார்த்தீங்களா, வேற லெவலில் இருந்துச்சு. பார்க்கும் போதே ஸ்டைலிஷாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு மைதா மாவு அப்புறம் நேந்திர வாழைப்பழம் அது போட்டிருக்காங்க. அது இல்லாமல் ஏலக்காய் அப்புறம் தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி நல்லா எல்லோயிஷாக இருந்துச்சு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பைட் போயிடலாம். நல்லா இருக்கு. சின்ன வயசுல நம்ம ஜோக் சாப்பிட்ருக்கோம் பாத்தீங்களா, அது அந்த ஃபீல் தெரியுது. ரொம்ப ஸ்வீட்லாம் இல்லை பட் நல்லா இருக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக தான் திகட்டிடும், அதுக்கு சாப்பிட முடியாது. நல்லாவே இருக்கு. சின்ன வயசுல நம்ம ஜோக்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ரூபா வாங்குவோம் தெரியுமா, அதுக்கு நடுவில் ஒரு இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃப்ளேவர், ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. பட் இது வந்து வாழைப்பழ கேக்கு அல்டிமேட்டாக இருக்கு. ஆஹா, ஈவினிங் நல்ல ஒரு ஸ்நாக்ஸுங்க, பக்கமாக இருக்கு. ஸோ இது ப்ரைஸ் அப்படி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான். 20 ரூபாக்கு 4 பீஸ் கிடைக்கும். அல்டிமேட்டாக இருக்கு. மஸ்ட் டு ட்ரைன்னு சொல்லலாம். உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்தியானது. இதை கொண்டு கண்டிப்பாக ஈவினிங் உங்கள் கிட்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா கிட்ஸுங்களை வந்து நிறைய சாப்பிடுவாங்க. இது ஹெல்த்தியானது, ஏன்னா வாழைப்பழம் அப்புறம் அண்ணன் சொன்ன மாதிரி பால் தேங்காய் இதெல்லாம் நிறைய போட்டு செஞ்சதுனால மங்கமாக இருக்குது. இல்லை பாதாம் வேற போட்டுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த காலத்து குழந்தைங்களாம் நம்ம சும்மா கொடுத்தா சாப்பிடாதுங்க, பட் இந்தமாதிரி ஸ்நாக்ஸாக கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது நீங்கள் இன்னும் அல்டிமேட்டாக பண்ணணும் அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் அந்த மாதிரி லைட்டாக அதை லைட்டாக தடையிட்டு நியூட்ரல் அந்த மாதிரி கூட வைக்கலாம். இல்லையா இந்த சம்மர் டைமில் ஐஸ்கிரீம் செஞ்சுக்கோங்க, லைட்டாக அதை பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்களே ஃபேமிலியோட மங்கமாக இந்த சம்மரை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ இது நேந்திர வாழைப்பழம் அதான் நஜாவாக இருக்கு. ஸோ சேம் ஸ்லோகம் தான், வாழைப்பழ கேக்கு வாங்கி தின்னா ஓகே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 தலைமுறையாக மேலே பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 60 வருஷம் அப்படின்னு சொன்னார். ஸோ எல்லா டீடைல்ஸ் எல்லாமே அண்ணன் கேட்பேன், அண்ணன் கிளியராக சொல்லுவார். ஸோ 20 கண்டிப்பாக அது ஒர்த்து தான், ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட பிகந்த ஸ்டோரி அண்ணன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத அண்ணன் சொல்லுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழ கேக் சாப்பிட்டோம், அண்ணன் தான் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அண்ணன் கேக்கலாம் இது எப்படி செய்யறாரு என்னென்ன போட்டிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலாக கேட்போம். அண்ணன் பேர் ஃபர்ஸ்ட் கேட்கலாம். அண்ணா உங்க பேர்னா? என் பேர் சந்திருமா. சந்திரும், எத்தனை வருஷம் மேலே பண்ணிட்டு இருக்கீங்க? இது எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த விவரம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே சார், இது வந்து 4வது ஜென்ரேஷன் நாங்கள் பார்க்கறது. ஆமாம், அப்புறம் ஒரு 60 வருஷம் 60 இயர்ஸாக தாத்தாவுக்கும் அப்பா காலத்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்றது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு இருக்கீங்க?
குழந்தைங்க தனித்தனியா திங்காத பொருள் இல்லாம இதுல ஒன்னா இருக்கும். நம்ம ஒன்னா கொடுக்கறப்ப குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடும். அண்ணா அப்படியே சுத்து போட்டு விடுங்க, ஒரு சுத்து உங்க செய். ஸோ அண்ணன் சுத்தினதை பார்த்துருப்பீங்க, வேற லெவலில் சுற்றி இருப்பாரு. ஸோ அண்ணன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரஜினி மாதிரியே அழகாக அது ஒரு யூனிக் ஸ்டைலாக இருந்துச்சு. ஆனால் உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. வேறு மொபைல் நம்பர் 9786998775. ஓகே. ஸோ எந்தெந்த டைமில் அவங்களை ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, நான் ரெண்டு மூணு தேடி பார்த்தா அண்ணன் கண்டுபிடிச்சோம், கால் பண்ணிட்டு வாங்க, அண்ணன் கண்டிப்பாக ரோமிங்கில் தான் இருப்பாரு. ஸோ எந்தெந்த டைம் எங்கே இருப்பீங்கன்னு சொல்லி ஹிண்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா வர கஸ்டமர் ஈஸியாக இருக்கும். 3:30 ஏபிசி ஹாஸ்பிட்டல் இருந்து ஆரம்பமா. ஓகே. அந்த காவேரி காலேஜ் ஏகேடிஎம் ஸ்கூல் விடுறப்ப அந்த பிஸ்னஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுலேருந்து ஆரம்பித்தோம்னாக்க தில்லையில் 5th கிராஸ், 7th கிராஸ், சாஸ்திரி ரோடு, அடுத்து தில்லையா இருக்கும். 7th கிராஸ் வழியாக போயிட்டு தில்லையா வரைக்கும் போயிட்டு வரும். ஷாப் என்ன டைம் வரைக்கும் இருக்கும்? 10:30 வரைக்கும். நைட் 10:30. ஸோ சண்டே நோ லீவ். நோ லீவ். ஸோ சண்டேயும் கடை இருக்குங்கிற அண்ணா வந்து ஆர்டர் பண்ணுறாரு நோ லீவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சின்ன வயசு சாப்பிட்ட ஜோக்ஸோட அந்த டேஸ்ட் அப்படியே நாக்கில் ஒட்டி இருந்துச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, அண்ணனுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய இப்போ பண்ணுறாங்க, அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து அவங்க இன்னும் நல்லா மேமேலே கொண்டு வரணும். ஸோ வேற ஏதாவது நல்ல வீடியோ நம்ம திருச்சியில் வந்து டேஸ்டியாக வீடியோ போகணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நானும் என் டீமும் சேர்ந்து பண்ணுவோம். ஸோ டைம் டு சே பை பை ஃப்ரம் சுமன் கினோ. சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா.